Hi friends, இப்ப chapter 7 exercise 7.7 மாதிரி இருக்கு example number 23 ஓட solution பார்க்க போறோம். So the question வந்து find னு கொடுத்துட்டாங்க. Find the integration of root of x square plus 2x plus 5 into dx. Okay வா? So இப்ப x square plus 2x plus 5 னு இருக்கா. இப்ப இந்த term எடுத்துக்கோங்க. இத மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. Complete square method apply பண்ணுங்க. என்ன method? Complete square method. Okay? அது எப்படி சார் அப்ளை பண்றது? எப்படி நான் அப்ளை பண்றதுன்னு கேப்பீங்க. ஒண்ணு இல்ல. இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோங்க ப்ளஸ் டூ எக்ஸ் அப்படி எழுதி எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி ஒன்று தான் இருக்கணும் ஒன்று மேலாம் ஒன் தானே அர்த்தம் அப்படி தான் இருக்கணும் சப்போஸ் ஒரு நம்பர் இருந்தால் அதில் டிவைட் பண்ணணும் சப்போஸ் இங்கே ஃபைவாக இருந்தால் ஃபுல்லாக ஃபைவால் டிவைட் பண்ணுறோம் உள்ளாத்தையும் ஃபுல்லாத்தையும் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு அந்த மாதிரி இல்லை வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை இப்போ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது டூ இருக்கா இங்கே என்ன நம்பர் இருக்கோ சிம்பிள்லாம் மறந்துடுங்க அந்த நம்பரை சைடில் போட்டு ரஃப் பண்ணுறது என்ன நம்பர் இருந்தால் டூவாக தான் டிவைட் பண்ணணும் ஃபைவ் இருந்தால் ஃபைவ் பை டூ செவன் இருந்தால் செவன் பை டூ எயிட் இருந்தால் எயிட் பை டூ கேன்சல் பண்ணால் ஒன் வருதா அந்த ஒன்னை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்கள் சப்ராக்டும் பண்ணிவிடுங்க ஓகே ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணோம் மைனஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ் தான் அப்புறம் தான் மைனஸ் ஓகேவா ஒரு சில பேர் மாற்றி போட்டுருங்க மைனஸ் இங்கே போட்டு ப்ளஸ் இங்கே போட்டுருங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்புறம் மைனஸ் நெக்ஸ்ட் லாஸ்ட் அந்த ஃபைவ் இதுக்கு இப்போ தான் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் இப்போ இந்த ஸ்கொயருக்கு கீழே இருக்க எக்ஸு இந்த ஸ்கொயருக்கு கீழே இருக்க ஒன்று நடுவில் இருக்க சிம்பிள் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க அவ்வளோதான் நல்லா பாருங்கள் இந்த மூணு டேர்மை இப்படி மாற்றிட்டேன் இந்த ஸ்கொயருக்குள்ள இருக்க எக்ஸ் இந்த ஸ்கொயருக்குள்ள இருக்க ஒன் நடுவில் இருக்க சிம்பிள் இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது வந்துடும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ப்ளஸ் ஃபைவ் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ஃபைவ் மைனஸ் ஒன் வந்து ஃபோர் ஆகிடும் ஸோ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஃபோர் எப்படி இதெல்லாம் டூ ஸ்கொயர் இதெல்லாம் ஸோ இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக இந்த டேர்முக்கு பதிலாக இந்த ரூட்டுக்குள்ளே நான் இதை போடலாம் இதை போடுங்க ஸோ இன்டக்ரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் டிஎக்ஸ் இது பார்க்க ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது ரீகால் பண்ணுங்கள் என்ன ஃபார்முலா இந்த எக்ஸிஸே மொத்தமே மூணு ஃபார்முலா தான் என்ன ஃபார்முலானா இன்டகிரேஷன் ரூட் ஆஃப் இது எக்ஸ் இன்வால்வ் ஆகுதா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு வரும் ப்ளஸ் ஏ கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தால் அது பேர் ஏ ஸ்கொயர் ஓகேவா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இதே க்வெஸ்சன் எடுத்து வச்சுருங்க ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ log of x plus root of x square plus a square plus c ஓகேவா இப்போ x ப்ளேஸில் என்கிட்ட என்ன இருக்குது இந்த x ப்ளஸ் ஒன் டேர்ம் இருக்குது x ப்ளேஸில் என்கிட்ட x ப்ளஸ் ஒனுங்கிற டேர்ம் a ப்ளேஸில் என்கிட்ட டூங்கிற டேர்ம் ஓகேவா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டால் x ப்ளேஸில் x ப்ளஸ் ஒன் ரூட் ஆஃப் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அப்படிலாம் பண்ணவே பண்ணலாம் டைம் தான் வேஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா இது பாருங்கள் இதுதானே இதுதான் நம்ம சிம்பிளே பண்ணணும் ஸோ நம்ம கொஸ்டின் தான் இங்கே வரணும் நம்ம கொஸ்டின் என்னது இது ஒர்க்கு அதை எடுத்து அப்படி டேரெக்டாக போட்டுருங்க ஓகே சப்ஸ்டியூட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் கொஸ்டினை போட்டுட்டேன் நீங்கள் இது கூட எடுத்து எழுதிக்கலாம் சார் எக்ஸ்னா இதானே எக்ஸ் ப்ளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பண்ணலாம் திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணால் இதுதானே வரப்போகுது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஏன்னா டூ ஸ்கொயர் பை டூ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆனது என்னோட கொஷின் கொஷின் தான் இது இருக்கல இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது தானே ஸோ அதை அப்படியே எடுத்துருங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஃபைனலாக ப்ளஸ் இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளி பண்ணிக்கலாமா என்ன ஆன்சர் வரும் அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் டூ ஸ்கொயர் இங்கே ஒரு டூ இங்கே டூ கேன்சல் ஸோ டூ லாக் ஓகே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சி ஓகேவா இப்போ இவ்வளோ பண்ணிட்டோமா இதோட சம் முடிஞ்சிருச்சு இந்த சம்மு பட் ஆனால் என்ன பண்ணுவோம் இங்கே பாருங்கள் ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்குது எக்ஸ் ப்ளேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இருக்கா இதை தனியாக எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை டிவிஷன் பண்ணணும் இதை பண்ணால் ஒன்று ஸோ ஒன்னை டிவைட் பண்ணால் அது அதே டைம் தானே இருக்கும் ஸோ ஒன்று டிவிஷனில் போட தேவையில்ல ஒன் பை ஒன் டிவிஷனில் பை ஒன் ஃபுல்லாக போட்டு பை ஒன் அது போட தேவையில்லை அதனால் அதை விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் சம்மு முடிஞ்சிருச்சு ஓகேவா